புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க ரங்கசாமி தற்போது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ள நிலையில் தற்போது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து வருகிறார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து ரங்கசாமி ஆட்சி அமைக்க இருக்கிறார். இந்நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு தற்போது உரிமை கோருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 16 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரும் விதமாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். அதற்கான சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. துணைநிலை ஆளுநர் தமிழிசையை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் விதமாக ரங்கசாமி தற்போது துணைநிலை ஆளுநரை சந்தித்து தமது கடிதத்தை அமைச்சரவை கடிதத்தை கொடுக்கும் அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் நடைபெற்று அதன் தலைவராக மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கசாமி அவர்களை தேர்வு செய்து 16 எம்எல்ஏக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திட்டு 10 என்ஆர் காங்கிரஸை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் 6 பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்காக இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் என்ற முறையில் அந்த கடிதத்தை நான் பெற்றிருக்கிறேன். இந்த கரோனா காலத்தில் புதுவை மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது கூட அந்த கூட்டம்தான் நடைபெற்றது. பின்பு இந்த வெற்றி பெற்ற கூட்டணியின் சார்பில் எப்பொழுது பதவி ஏற்பதற்கு நேரம் கேட்கிறார்களோ அந்த நேரத்தில் பதவியேற்பு விழா ஏற்பாடு செய்யப்படும், பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். இல்ல, அண்ணிட்ட கேட்டேன், நேரம் நல்ல நேரம் பார்த்து சொல்றேன். நல்ல நேரம் வர நேரம் நல்ல நேரமாவும் இருக்கணும், நல்ல நேரமாவும் இருக்கணும். அதனால அவங்க வந்திருக்காங்க. அது நல்ல விதத்தில் ஆளுநர் என்ற முறையில் ஒரு கூட்டணியின் தலைவர், அவர்கள் கூட்டம் கூட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரின் தலைமையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். ஆளுநர் என்ற முறையில் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். அது நடைபெறும். அவர்கள் சொன்ன தேதிக்கு நேரத்திற்கும் நடைபெறும். புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ரங்கசாமி. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து 16 இடங்களில் வெற்றி பெற்றதை அடுத்து புதிய அரசு அமைக்கும் விதமாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து ரங்கசாமி கடிதம் கொடுத்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மகாராஜா பாண்டி. மகாராஜா பாண்டி, முழு விவரங்கள்.
செம்பலர் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாஜக வந்து இணைந்து போட்டியிட்டு தேர்தலை சந்தித்தது. இந்த தேர்தலில் வந்து இந்த கூட்டணி வந்து 16 இடங்களை கைப்பற்றிருக்கிறது. அதாவது 30 சட்டமன்ற தொகுதியில் கொண்ட பாண்டிச்சேரிக்கு வந்து ஆட்சி அமைக்க 16 இடங்கள் வந்து தேவை. அந்த இடங்கள் இவங்க கூட்டணி கட்சிக்கு இருப்பதால் வந்து இவங்க ஆட்சி அமைக்க வந்து அதற்கான ஏற்பாடுகளை இரு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தலைவர்களும் ஈடுபட்டனர். இதையடுத்து வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக ரங்கசாமி இருக்கிறார். அவரே முதலமைச்சராக தேர்வு செய்து அதற்கான நடவடிக்கைகள் வந்து இன்று காலை முதல் மதியம் வரை நடைபெற்றது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு வந்து அதாவது இரு கட்சி தலைவர்கள் இந்த நிர்வாகிகள் கூட்டம் முடிந்த பிறகு வந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து வந்து புதுச்சேரி மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து ஆளுநர் தமிழிசையிடமிட வந்து ரங்கசாமி வந்து உரிமை கோரினார். அப்போது ரங்கசாமி உடன் வந்து பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரணா, அதே போல் வந்து ராஜு சந்திரசேகர் எம்பி மற்றும் பாஜக எம்எல்ஏக்கள் 6 பேர் வந்தார்கள். அவர்கள் வந்து ரங்கசாமி கடிதம், அதாவது எனக்கு போதுமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு கடிதத்தை கொடுத்த பிறகு அதைத் தொடர்ந்து வந்து ரங்கசாமிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்று வந்து பாஜக எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட 6 கடிதத்தையும் வந்து பாஜக சார்பில் வந்து நிர்மல் குமார் சுரணா வந்து ஆளுநர் தமிழிசையிடம் வந்து ஒப்படைத்தார். அதாவது என்ஆர் காங்கிரஸ் கட்சி 10 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் 6 பேர் வந்து ரங்கசாமியை முதலமைச்சராக தேர்வு செய்வதற்கான பெரும்பான்மையை நிரூபிக்கும் கடிதத்தை அவர்கள் கொடுத்தார்கள். இதை பெற்றுக்கொண்ட ஆளுநர் தமிழிசை வந்து செய்தியாளரிடம் தெரிவிக்கும் போது புதிய உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.